பாஷாடா, சும்மா பேரை கேட்டால் யாதறதுல. ஹாய் வியூவர்ஸ், இது நான் உங்கள் பாஷா. நீங்கள் எப்பொழுதுமே என்னோட பாஷா. எல்லாம் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இன்றைய டாபிக் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும், நல்லா கவனமா கேளுங்க. இது ஜாலியெல்லாம் கிடையாது, ரொம்ப முக்கியமான டாபிக். நம்மளோட சங்கதிகளுக்கு, நம்மளோட மொத்த குடும்பத்துக்கு, நம்மளுக்கு அடுத்த வர சங்கதிகளுக்கு, முக்கியமாக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எந்த அளவுக்கு குளோனிங்கும் எந்த அளவுக்கு பிரீடை ஹைடெக் ஆக்கி அதை டபுள் ஆக்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்ற முட்டை, 5 ரூபா முட்டைலேருந்து நம்ம சாப்பிட்ற கோழி, எறா, ஆடு, ஒன்றும் பீஃபுக்கு வரல. ஆன் தி வே இட் இஸ் வெயிட் பண்ணினா கொஞ்ச நாள் அதுவும் வந்துடும். என்ன பேச போறேன், வாங்க உள்ள போலாம். ஸோ நம்ம பேச போறது எல்லாமே இன்றைய பாய்லர் எக், பாய்லர் சிக்கன், பாய்லர் கோட் மீட், பாய்லர் ஃபிஷ் அண்ட் சூன் கம்மிங் பாய்லர் பீஃப். என்னது நம்ம சாப்பிட்ற பொருட்கள்? இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகள்லையும் மக்கள் தொகை பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமாக மக்கள் தொகை போயிட்டு இருக்கிறதுனால அமெரிக்கா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, உலக நாடுகள் அத்தனை இடத்துலையுமே உணவு கட்டுப்பாடுகளும் உணவுக்கு தட்டுப்பாடுகளும் தட்டுப்பாடும் வந்துட்டு இருக்கு. என்ன கட்டுப்பாடு, என்ன தட்டுப்பாடுனா, மாமிச உணவுகள் உண்பது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 80% நாடுகளில் மாமிச உணவுகள். மாமிச உணவுகள் என்றால் என்ன? முட்டை, மீன், கடல் சார்ந்த உணவுகள், கோழி, ஆடு, மாடு, பன்றிகள், இது எல்லாமே மாமிச உணவுகள். உலகம் சார்ந்து 80% மக்கள் தொகை உள்ள நாட்டில் 80% மக்கள் எல்லாருமே உணவாக அதை சாப்பிட்றாங்க. வெஜிடேரியன் பீப்புள்ஸ் ஆர் ஒன்லி 20% இன் த வேர்ல்டு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இயற்கையாக இருக்கிற மீன்களும் இயற்கையாக இருக்கிற கடல் சார்ந்த உணவுகள், கடல் சார்ந்த உணவுகள் என்றால் என்ன? எறா, நண்டு, இதெல்லாமே. இதில் எது எது இப்போ குளோனிங் ஆகி எது எது இப்போ ப்ரீட் ஆகிடுச்சு, எதை எதை டெவலப் பண்ணுறாங்க மட்டும் நான் இன்ஃபர்மேஷனாக தரேன். ப்ளீஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், இது உங்களுக்கான வீடியோ. முட்டை, நம்ம சாப்பிடுகின்ற முட்டை இயற்கையாக இறைவன் படைத்தது கோழி. என்னடா கோழி இயற்கை படைத்தது? ஒரு கோழிக்கு ஒரு முட்டை. நம்ம அடக்காக்க வைக்கிறது, ஊன்ல போய் முட்டை இருக்கான்னு பாக்குறதெல்லாம் அந்த காலம். இப்ப கோழி யாரும் வளர்க்கறது இல்லை, எங்க கிராமத்திலயே வளர்க்கறது இல்லை. இங்க இப்படி பாய்லர் பண்ணைகள்ல நடக்கிற பாய்லர் கோழிகள், முட்டை கோழிகள் அன்றாடம் 2 முட்டை இடுகின்றன, காலை மாலை. இது இயற்கைக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக என்றால் அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து அதுக்கான விட்டமின் மருந்தை கொடுத்து 1 முட்டை போடுற கோழி, 2 முட்டை, அதுவும் முட்டைக்கோழை இல்லை, அது பாய்லர் முட்டைக்கோழி. ஸோ முட்டையில் டமால் முடிஞ்சு போச்சு. அந்த முட்டை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன தீங்கு வரும்? நான் சொல்ல மாட்டேன், தீங்கு தான். இயற்கை எதிராக, இயற்கைக்கு சார்ந்த பொருள் இல்லை முட்டை, இயற்கைக்கு எதிராக போய்விட்டது. சரி, முட்டைக்கு அடுத்தது வாடா தம்பினா, கோழி, கறிக்கோழி. கறிக்கோழியில் பாய்லர் சொல்லவே வேண்டாம், உலகத்துக்கே தெரியும் விஷம் எவ்வளோன்னு. நாட்டுக்கோழி நான் வாங்கி சாப்பிட்றேன், கிலோ 500 ரூபா. நோ நோ நோ, ப்ளீஸ் வெயிட். பாய்லர் கோழி மாதிரியே கலர் கோழிகள், நான் நாட்டுக்கோழி வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன், கலர் கோழிகளை கொடுத்து அதில் ஊழல் பண்ணி அதுவும் ஒரு பெரிய பிஸ்னஸாக நடந்துட்டுருக்கு நம்ம, முக்கியமாக நம்ம இந்திய நாட்டில். கோழி கடைகளில் போனீங்கன்னா பாய்லர் கோழி மாதிரியே கலர் கோழிகள் இருக்கும், அது நாட்டுக்கோழின்னு வாங்க. விஷயம் தெரிஞ்சவன் அதை வாங்க மாட்டான், விஷயம் தெரியாதவன் தான் 90% இங்கே இருக்கான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த கோழியும் வாங்கிக்கிறான். பாய்லர் சாப்பிட்டா தானே விஷம், இது சாப்பிட்டா நீ விஷமே இல்லை அப்படின்னு வாண்டே, எல்லாம் ஒன்று தான்டா. எந்த கோழி வெளியில் விட்டா ஓடாமல் ஒரே இடத்துல நிற்குதோ அது பாய்லர். ஒரு இயற்கையாக ஒரு கோழியை நீங்கள் வெளில விடுங்களேன், இயற்கை என்றால் காடுகளிலும் நம் கிராமத்திலையும் வளர்க்கின்ற கோழிகளை வெளியில் விடுங்க, உங்ககிட்ட வந்துருமா அது, பிடிச்சிருக்கீங்களா அந்த கோழியை? ஒரு இடத்துல நிற்காது. எந்த ஜீவராசியும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்காது, அது இயற்கை சார்ந்தது. அதோட முட்டை மிக சிறந்த முட்டை, அதோட கறி மிக சிறந்த கறி. ஸோ போய் பார்த்தீங்கன்னா கூண்டு வெளில விட்டோம் அப்படிதான் உட்காந்துருக்கும், அப்படி உட்காந்துருக்கும். ஏன்? பண்ணையில் வச்சு வளர்த்து அதை ஒரே இடத்துல வச்சு அதோட கழிவை அதே தின்னும், யூரியா போடுவாங்க, அதுக்கான கழிவுகள், அதோட கெமிக்கல் ஃபுட்டை தான் அது சாப்பிடும்.
கேழ்வரகு போடுங்க, ஐயோ அவருக்கு பிடிக்காது. ஸோ பாய்லர் கோழிகள், கோழிகளை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப பேசிக்கல. அடுத்தது வர எறா, எறால எவ்வளவு கோல்மால் நடக்குது தெரியுமா மக்களே? எறா பண்ணைகள் ரொம்ப நிறைய போட்டுட்டே இருக்காங்க. எறா குஞ்சுகளை போட்டு 3 மாசம் 2 மாசம் அறுவடை பண்ணி எறா விற்கிறது, வெள்ளை எறா வெள்ளையா இருக்கும். ஸோ அந்த எறாங்களுக்கான தீனிகள் எல்லாமே கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். எறா மிக ஜாக்கிரதை. உணவு நண்டுக்கு வரல, வேற கடல் சார்ந்த பொருட்கள் வரல, ஆனா மீனுக்கு வந்துடுச்சு. பயோஃபிஷ், ஐயோ பேர் செம்மையா இருக்கும், பயோஃபிஷ். ஆக்சுவலி பயோஃபிஷ், ஏய் பயோஃபிஷ்னா என்ன தெரியுமாடா உனக்கு? த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே, அந்த தண்ணியே ஒரு கெமிக்கல் தண்ணி தான். அந்த தண்ணியில மட்டும்தான் அவர் வாழ்வாரு. அவருக்கு போடுற தீனி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். கடல்ல எவ்வளவு தீனி போடுறானா, கடல்ல எதனா மருந்து போடுறானா, ஏரி நிலைகள் எவனா தீனி போடுறானா? இல்லையே. இயற்கை கழிவுகளை சாப்பிட்டு தான் அந்த மீன் வந்து பெருசாகும். ஆனா இவந்து ஒரே மாசத்துல 5 கிலோ, கிலோ கணக்கு தான் பயோஃபிஷ் எல்லாமே. சோ ஃபிஷ், பயோஃபிஷ் பி கேர்ஃபுல் மக்களே. கடைகள் போப்போ பயோஃபிஷ் என்னென்னு பாத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துங்க. நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் தரேன், நான் புள்ளி வைக்கிறேன், நீங்க கோடு போட்டுங்க. அடுத்தது ஆடுகள், ஆட்டு பண்ணைகள், பாய்லர் கோட், பாய்லர் கோட் மீட் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்தியால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அமெரிக்கால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சைனால ஐயோயோ சொல்லவே வேணா தம்பி, பயங்கரமா இருக்கு. எல்லா நாட்டிலயுமே இருக்கு, நம்ம கடைகளே இருக்கு. நீங்க போனீங்கன்னா ரத்தமே இருக்காது, கறி வெள்ளையா இருக்கும் ஆட்டுக்கறி. சே பாய்லர், ஆட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணியோ இல்ல கறி செஞ்சீங்கன்னா ஆட்டுக்கறி மாதிரியே இருக்காது, சவுக்கு சவுக்கு சவுக்கு. எவ்ரி திங் இஸ் பிரீட். ஆடும் வந்துடுச்சு, வந்துடுச்சுல ஆடு, அதுதான் விக்கிறாங்க. இப்போ நாட்டாடே கிடையாது, நீங்க கிராமத்துல போய் வாங்கி நீங்க அறுத்தாதான். இல்ல சில கடைகள் 1000 நல்லா இருப்பான், அவங்கிட்ட நீங்க போய் எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுக்க அழுவீங்க அவனுக்கு கிலோக்கு. பாவம் நல்லவன், அவனுக்கு மேல எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுக்கலாம், நீங்க 300 ரூபா கொடுக்கலாம், கொடுக்க மாட்டோமே. ஐயோ நீ என்ன ஜாஸ்தியா கொடுக்குற, ஏமாத்திரியான புத்திசாலி மாதிரி பேசுவோம். ஒருத்தன் நல்லவன் இருக்கான் அவன்கிட்ட வாங்கிங்க, எங்கன்னு தெரியாது. ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தன் நல்லவன் இருப்பான், ஆண்டவன் படைச்சவன், அவன்கிட்ட நீங்க வாங்கிங்க. இயற்கையான ஆட்டு ஆடுகள், பண்ணை ஆடுகளை தயசு வாங்க, அது இலையே சாப்பிடாது. தம்பிகளா, அண்ணன்களா, அக்காங்களா, தங்கச்சிகளா, அம்மாங்களா, தாத்தாங்களா, இலைகள் சாப்பிடாது அந்த ஆடுகள். ஒன்லி த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சாப்பிடும், இது உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. சோ அது தயசு நீக்கிடுங்க. வருது அடுத்தது, யூனிவர்சல் ஃபுட் இஸ் த பீஃப், பீஃப் BEEF, யூனிவர்சல் பீஃப்னா எப்படி மாடுகள் பால் 50 லிட்டர் 40 லிட்டர் கலந்து ஜெர்சி மாடை விட்டாங்க நம்ம நாட்டுக்குள்ள, எல்லா நாட்டுக்குள்ளயும் பால் ப்ரொடக்ஷனுக்காக. ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை ஏற ஏற நம்ம மூளைதான் ஆண்டவன் கொடுத்து 100 கிராம் மூளை தான், பயங்கர புத்திசாலி கிரிமினல் மூளையாச்சு மனுஷனுக்கு. ஸோ பாலுகள் வெர்த்தியாவதுக்கு எப்படி பால் பவுடரும் ஜெர்சி மாடுகளும் நம்ம நாட்டு மாடை அழிக்கிறதுக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்களோ, ஜெயிச்சிட்டாங்க. நான் சும்மா பேச மாட்டேன், ஜெயிச்சாச்சு. நாட்டு ஆடுகள் எங்க இருக்கு, நாட்டு மாடுகள் எங்க இருக்கு? 5% தான் இருக்கு நம்ம கிராமத்துல, 95% ஜெர்சி தாங்க எல்லாமே. அந்த மாடு நடக்கிறது பாக்கணுங்க, சுகர் பேஷன் மாதிரி நடக்கும், ஃபோன் ரோட்ல நடக்கும், ஓட முடியாது, சின்ன ஒரு சவுண்ட் கிட்ட பயப்படும். அந்த ஆளுமை, மாட்டோட ஆளுமை அதுகிட்ட இல்ல, மாட்டோட பிரேவ் அதுகிட்ட இல்ல, ஜெர்சிங்க அது வெள்ளக்கார மாடு அப்படிதான் இருக்கும். வெள்ளக்கார மாடு, வெள்ளக்கார கறியும் வருது, கூடி சீக்கிரம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ பீஃப்லயும் அதுதான் வரப்போகுது. ஸோ எல்லாமே குளோனிங் தான், நோ நேச்சுரல், ஓன்லி ஆர்டிபிஷியல். ஸோ பிளீஸ் ஆல் பி கேர்ஃபுல், எல்லாரும் தயவுசெய்து கேர்ஃபுல்லா இருங்க. பழக்கத்தெல்லாம் விட வேண்டாம், எது யாரோட சாப்பிடுங்க அதெல்லாம் உங்களோட உரிமைகள். வெஜ் ஆர் நான்வெஜ், எவ்ரி திங் இஸ் அப்பான் யூ, உங்களோட உரிமைகள். ஆனா கவனமா இருக்கும்போது மனுஷனோட கடமை. பார்த்து எல்லாருமே பத்திரமா இருங்க. இது நான் உங்கள் பாஷா.